நுண்கடன் உள்ளிட்ட பெண்கள் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் எமது அரசாங்கம் தீர்வினை வழங்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் பலமான அரசாங்கம் ஒன்று இல்லாத காரணத்தினாலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த கட்சி ஸ்தாபிக்கப்பட்ட சில காலத்தில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது நாம் வரலாற்று வெற்றியை பெற்றோம். இதன் ஊடாக நாட்டில் உள்ள பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரங்களை நாம் கைப்பற்றினோம். இதற்கு எமது கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பசில் ராஜபக்ச தான் பிரதான காரணம் என்பதை நான் இந்த வேளையில் கூறிக்கொள்கின்றேன். எமது எதிர்கால அரசாங்கத்தில் மகிழ்ச்சியான சமூகத்தையும் வளர்ச்சியடைந்த நாட்டையும் உருவாக்குவது எமது பிரதானமான நோக்கமாக இருக்கின்றது. எமது நாட்டில் பெண் பிரதிநிதித்துவத்தை இன்னும் அதிகரிக்க செய்ய வேண்டும். இன்று பெண்களின் கல்வி வீதம் அதிகரித்து விட்டது. இதனை இன்னும் ஊக்கப்படுத்த வேண்டும். நாம் இதற்கான சீர்பாடுகளை இன்று ஆரம்பித்து விட்டோம். இதன் ஊடாகத்தான் அரசு இயந்திரத்தை பலப்படுத்த வேண்டும். எனினும் நுண்கடன் போன்ற செயற்பாடுகளால் பெண்கள் இன்று பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். இதற்கெல்லாம் நாம் எமது அரசாங்கத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.